பிரதமர் வேட்பாளராக இங்கே வந்து நிற்கும்போது அந்த மோடிக்கு எந்த அளவுக்கு மக்களை திரட்டி பிரச்சாரம் பண்ண முடியும், பெரிய அளவுக்குமான எல்லா பலமும் இருக்கு. மனிதனை ஏற்று நாம் தமிழர் கட்சி நாங்கள் நிற்போம் அப்படின்றது எந்த விதத்தில் சரியாது இல்லை. உண்மையாக வந்து 5,00,000 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு அறிக்கை வெளியிட்டு, அதாவது இந்திய கணக்கியல் துறை. அதே மாதிரி ஆயுஷ்மான் திட்டத்துல ஒரே நம்பர்ல பல லட்சம் பேரோட பேர் வந்து பணம் எடுத்ததா, பல லட்சம் பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததா, பணத்தை எடுத்துட்டாங்க. அதுல 100,000 பேர் செத்து போனவங்க ஆல்ரெடி. 9 வருஷத்துல 100,00,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கு. கடன் வாங்கினீங்கல்ல, என்ன பண்ணீங்க? நான் ஒரு இந்திய குடிமகனா கேட்கிறேன், என் பேர்ல நீ 100,00,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிற, யார கேட்டு வாங்கின, என்ன கேட்டியா? கேட்கல, நீ வாங்கியிருக்க. பணத்தை வந்து திரும்ப எடுக்கிறதுக்கு பதிலா யார கேட்டு நீங்க வந்து தள்ளுபடி செஞ்சீங்க? அதிமுக கூட்டணியில இருக்காங்கல்ல ஒரு 5 பேரு, அவங்க பேச மாட்டாங்க. என்ன ஏன்னா கூட்டணியில இருக்காங்க, திமுக கூட்டணியில இருக்காங்கல்ல ஒரு 5 பேரு, இவங்க பேசணும்னு ஆனா பேச மாட்டாங்க. ஏன்னா அவன் தான் திமுக ஃபைல் 1, திமுக ஃபைல்ஸ் 2 அப்படின்னு போட்டு வச்சுட்டு கொண்டு போய் கவர்னர் கொடுத்துருக்கானே. நீங்க எங்க ஊழல பேசாதீங்க, பேசலாம் அப்படின்ட்டு சைலண்டா இருக்காங்க ரெண்டு பேரும். திமுகவுக்கு அந்த திராணி இருக்கா? திமுக நிறுத்தணும்னா யாரை நிறுத்தணும்? ஒண்ணு உதயநிதி ஸ்டாலினை நிறுத்தணும், இல்லைனா ஸ்டாலின் அவர்கள் நிக்கணும். இன்னைக்கு துர்கா ஸ்டாலின் கோவில் கோவிலா எப்படி போறாங்கன்னு பாருங்க. ஒரு 15-20 பார்ப்பனர்கள் பேர் பாடியில பூநூல் தெரிய அந்த அம்மாவோட நடந்து போறான். இத எந்த பெரியாரிய இயக்கமும் கண்டிக்கல. திராவிட நாங்க வந்து அண்ணா கொள்கை இந்த இடத்துல பாக்குறோம். இந்த இடத்துல வந்து ஒன்றே குலம் ஒருங்கிணைத்தேவை, நாங்க இறை மறுப்பை செய்யவில்லை. பார்ப்பன அடிவரடிகளும் நடுங்குறாங்க, பெரியார் என்பது ஒரு நெருப்பு, திராவிடம் என்பது ஒரு நெருப்பு அப்படின்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க ரெண்டுக்கு தான் திராவிடத்தை பயன்படுத்துறீங்க, பெரியார பயன்படுத்துறீங்க. ஒன்னு பிழைப்புக்கு பயன்படுத்துறீங்க, ரெண்டு பெரியார் சேர்த்து வச்ச சொத்துக்களை நிர்வாகிச்சு நல்ல செழிப்பா வாழ்றதுக்கு பயன்படுத்துறீங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு மீடியாவில் வந்து தமிழ் தேசியம் பேசுறவர்களை விரட்டுறது மிரட்டுறதை விட்டுட்டு பெரியாரியம் இன்றைக்கு நீர்த்து போய்விட்டது. லேப்டாப்ல பாத்துக்கிட்டு இருந்த மாணவர்களை கூட நீங்க கைது பண்றீங்க, தமிழ்நாட்டுல தடை பண்றீங்க. அப்ப இதை எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறது? கோபேக் மோடி, நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது இப்ப வெள்ள கொடை பிடிக்கிறீங்க. ஐயோவோ கவர்மெண்ட் ஆபீசர் சின்ன ஜாமி, அப்ப யார் காரியம் செய்யறது? படிப்புக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு தந்த தொழில் இருக்குல்ல, நம்ம என்ன குறைஞ்ச சாதியா? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழர் நல பேர் இயக்கத்தினுடைய தலைவர் இயக்குனர் சோழன் மு கலைஞர் நம்மோடு இருக்கின்றார். வணக்கம். வணக்கம் அண்ணா. ரொம்ப நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. ஆமாம், நீங்கள் பார்த்துருவோம் பேசி. உடம்பு எப்படி, பரவாயில்லைங்களா? ஆ, நல்லா இருக்குண்ணா. சரி சரி. குறிப்பாக இந்த விவாதம் எதுக்கு அப்படின்னாக்கா, ராமேஸ்வரம் தொகுதியில், ராமநாதபுரம் தொகுதியில், நாடாளுமன்ற தொகுதியில் மோடி போட்டியிட்டால் அப்படின்ற ஒரு கேள்வி வருது, ஒரு பேச்சு அடிபட்டு எதிர்த்து போட்டியிடுவேன் நாம் தமிழர் கட்சி சீமான் சொல்லியிருந்தார். பதிலுக்கு அண்ணாமலை வந்து சொல்லக்கூடிய விஷயம், தசை தெரியாதவன் எந்த பக்கம் போனான், தோக்கிறவன் எந்த தொகுதியில் இருந்தான் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். பதிலுக்கு இவர் சொல்கிறாரு, நாம் தமிழர் கட்சி நீ தனியாக ஒத்தைக்கு ஒத்துன்னு இல்லை, எவ்வளோ ஓட்டு என்னை விட நீ 1% கூட எடுத்துட்டா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. இந்த ஏடிக்கு போட்டியான இந்த அரசியல் இருக்குல்ல, எதுக்காக இதை வந்து இப்போ இந்த விவாதம் வந்து? ஒன்றும் இல்லை, மொத்த பாரதிய ஜனதா கட்சியும் முழு கவனத்தையும் தமிழகத்தின் மீது அது செலுத்துது. சரி, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் தான் வந்து அவர்களால் வேறு ஒன்று முடியவில்லை. தனித்து இயங்குவதற்கான மார்க்கம் சுத்தமாக தெரியவே இல்லை. அப்போ அதை உருவாக்குறதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்துத்துவ புனித தலமாக இருந்த வாரணாசியில் மோடி அவர்கள் போட்டிட்டு வென்றாங்க. குஜராத் மோடிக்கும் வாரணாசிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரு இந்துத்துவ புனித ஸ்தலம் அப்படிங்கிற முறையில் அங்கே போட்டிட்டு, புனித பூமின்னு சொல்லுவாங்க. ஆ, அப்படிங்கிறதுனால காசி ராமேஸ்வரம், அடுத்தது ராமேஸ்வரம், அதனால அடுத்து வந்து அவர் வந்து ராமேஸ்வரத்தில் போட்டியிட போகிறேன் அப்படிங்கிற பேரில் போட்டிட்டு, தமிழகத்தில் பிஜேபி குறித்த ஒரு சிந்தனையை உருவாக்குவது. இப்போ நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து போட்டிடுறார் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறும். தமிழ் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லோருமே தமிழ்நாட்டுக்கு வந்து போவாங்க.
அப்போ ஒரு சகஜமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு உருவாயிரும். அதன் பிறகு ஏதேனும் ஒரு மத கலவரத்தையோ சாதிய கலவரத்தையோ முன் வச்சு பிஜேபியை வளர்த்துடலாம் அப்படின்னு ஒரு அடிப்படை திட்டத்தோடு அவங்க இந்த அறிவிப்பை மெல்ல செஞ்சாங்க. அதுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரே அடியாக சம்பட்டி அடியாக அடிச்சிருக்கார். அது என்னென்னா, மோடி வந்து போட்டியிட்டோம், அது அவருடைய ஜனநாயக உரிமை. ஆனால் அவர் போட்டிட்டார்னா நான் வந்து எம்பி தொகுதியில் போட்டியிடுகிற எண்ணம் எனக்கு கிடையாது, நான் வந்து மாநில அரசியலில் இயங்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் மோடி போட்டிட்டார்னா அவருக்கு ஒரு வலுவான ஒரு எதிர்ப்பை காட்டுறதுக்காக நான் அவரை எதிர்த்து போட்டிடுவேன் அப்படின்னு அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னார். சரி, இப்போ யதார்த்தத்தை பேசுவோம். தேசிய கட்சி பலபலம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே எல்லா மாநிலத்திலும் வந்து சுக்குநூறாக பிச்சு பிச்சு போட்டு ஜெயிச்சுக்கிட்டு வர்ற வித்தது தெரியும் உங்களுக்கு. பண அரசியல் ஒரு பக்கம், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சாணக்கிய அரசியல் பிரித்தாளர் சூழ்ச்சி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நினைச்சாலும் கூட லட்சக்கணக்கான மக்களை பணம் கொடுத்து அவங்களால திரட்ட முடியும். ஒரு பிரதமர் வேட்பாளராக இங்கே வந்து நிற்கும் போது அந்த மோடிக்கு எந்த அளவுக்கு மக்களை திரட்டி பிரச்சாரம் பண்ண முடியுன்ற பெரிய அளவுக்குமான எல்லா பலமும் இருக்குது. ஒரு மனிதரை ஏற்று நாம் தமிழர் கட்சி நாங்கள் நிற்போம் அப்படின்றது எந்த விதத்தில் சரியா இருக்குது? இல்லை, உண்மையாக வந்து சண்டை போடணும் அப்படின்னு சொன்னால், ஒரு எப்பவுமே வந்து பலம் தெரியணும் அப்படின்னு சொன்னால் ஒத்தைக்கு ஒத்த நின்னா தான் பலம் தெரியும். கூட்டணியை கூட்டிகிட்டு வரக்கூடாது, புரியுதுங்களா? உண்மையாகவே மோடி அவர்கள் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு நினைச்சார் அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் வேணாலும் அவர் தனித்து நிற்கட்டும், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவரை எதிர்த்து நிற்கட்டும், ஒரு ஓட்டு வந்து அவரை தமிழ்நாட்டில் கூட வாங்கிட சொல்லுங்க பார்ப்போம். நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிதுங்க. எப்படி சாத்தியம் இல்லைன்னு சொல்லுவாங்க? இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவர் இயக்கங்களுக்கான பூமி இது கிடையாது. அதை தான் நம்ம வந்து முதல்ல வந்து முன் வைக்கிறோம். ரெண்டாவது, கடந்த 9 ஆண்டுகள் மோடி கொடுத்துருக்கக்கூடிய எந்தாவது ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்காரா? நீங்கள் யோசிங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி சொல்லும், நீங்கள் 9 ஆண்டில் என்னென்னங்க செஞ்சீங்க அப்படின்னு அவர் போட்டியிடுற இடத்துல போய் கேட்கும். இப்போ மோடி சொல்லணும்ல, ஆமாங்க நான் 2 கோடி பேருக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன். கொடுக்கலங்க, அப்படி தானே சொல்லி ஆகணும். கொடுத்துருக்கீங்களா? சொல்லுங்க. நான் கருப்பு பணத்தை ஒழிச்சு அந்த அதிலிருந்து வர்ற பணத்தை வச்சு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் 15 லட்சம் ரூபா நான் அக்கௌண்ட்ல போடுறேன். ஆதாரம் இருக்குதாங்க, அது ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவர் ஹிந்தி தெரிஞ்ச என்ன போன்றவர்களுக்கு தெரியும், அவர் ஹிந்தியில வந்து நான் அக்கௌண்ட்ல போடுறேன்னு தான் சொன்னாரு. ஆமா, தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு ஹிந்தி தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அண்ணாமலை போன்றவர்கள் வந்து பிதற்றதை வந்து ஏற்க முடியாது, புரியுதுங்களா? வாங்க, நல்ல ஒரு பெரிய பிக் ஸ்கிரீன்ல ஐயா மோடி அவர்கள் என்ன பேசுறாருங்கிறத போடுவோம். போட்டு நல்ல ஹிந்தியில நல்ல புலமை மிக்க ஒரு 2 பேரை நான் கூட்டிட்டு வரேன், நீங்களும் கூட்டிட்டு வாங்க. நம்ம அவருக்கும் ஹிந்தி தெரியும், எனக்கும் ஹிந்தி தெரியும். நாம 2 பேரும் வேண்டாம், உங்க சைட்ல இருந்து 2 பேரை கூட்டிட்டு வாங்க, என் சைட்லேருந்து 2 பேரை கூட்டிட்டு வாங்க. என்ன பேசுறாருன்னு கேட்போம் முதல்ல, சும்மா எல்லாம் பிதட்டக்கூடாது. ரைட், ஓகேங்க, அதை விடுங்க. இப்போ வந்து சிஏஜி கிட்டத்தட்ட வந்து 9 துறைகளில் 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு அறிக்கை வெளியிட்டு இருக்கு. அதாவது இந்திய கணக்கியல் துறை இதுக்கு ஒண்ணுமே சொல்லாம 7.5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு. இதேதான் வந்து 2G ஸ்பெக்ட்ரம் ராசா இருந்த போது 1.72 லட்சம், கிட்டத்தட்ட அதை விட ஒரு 6 மடங்கு அதிகமாக இப்பொழுது சிஏஜி ஊழல் சுட்டி காட்டியிருக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தரப்பு என்ன சொல்றாங்க, கடந்த முறை ராசா 1.72 லட்சம் கோடி ஊழல்னு சொல்லலை, இந்த வந்து இப்படி நடந்திருக்கிறது, வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, ஏழம விஷயங்கள் விட்டதுன்னா சொல்லியிருக்குது. ஆனால் அதை ஊழல் ஊழல்னு நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணது இதே பாரதிய ஜனதா. ஆமாம், இப்பொழுது என்ன சொல்கிறார்கள், இத்தனை 7.69 7.5 லட்சம் கோடி 7.5 லட்சம் கிட்டத்தட்ட 6 மடங்கு இப்போ வந்து அதே மாதிரி நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு பணம் கூடுதலாக செலவிடப்பட்டிருக்கிறது, தவறு நடந்திருக்கிறது சொல்லுது, ஒரு வெளிப்படையாகவே சொல்லுது. ஒரு சாலை போட்ட விடயத்திலையும் ஒரு 5.5 டோல் வசூல் விஷயத்தில் மட்டும் இன்னும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய டோல்லாம் கணக்கு எடுக்கலை, இதில் மட்டுமே இவ்வளவு பணம் அரசுக்கு வருவாய் இழப்புன்னா முறைகேடுன்னு அர்த்தம். இதே வருவாய் இழப்பு அப்படின்னு தான் 2G சொல்லியிருக்கு. இல்லைங்கண்ணே, இது வந்து வருவாய் இழப்பு கிடையாது. இப்போ உதாரணத்துக்குண்ணே, இப்போ
ஆயுஷ்மான் திட்டம், அந்த திட்டத்தில் ஒரே நம்பர்ல, அதாவது 9939 இல்ல அதனை 9999 கேள்வி நான் கேட்டுறேன், நீ சொல்ல வர விஷயம் புரியுது. இப்படி வருவாய் இழப்புன்னு தான் போன முறை சொன்னது. சரி, ஊழல்னு வெளிப்படையா நாடு முழுக்க எடுத்து பிரச்சாரம் பண்ணது. ஆமா, இப்பொழுது இவ்வளவு முறைகேடு நடந்திருக்குது, நீங்க சொல்ல வர போற விஷயமா அதுக்குள்ளாக. ஆமா, ஆனாலும் இது வந்து என்ன சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி அரசு சிஏஜி சுட்டி காட்டிருக்கிறது, தவறு நடந்த நடவடிக்கை எடுக்க போறாங்க, எப்படி ஊழல்னு சொல்ல போறீங்கன்னு கேட்குது. இதுக்கு என்ன பதில்? இல்லைங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு சாலை போடுறதுக்கு வந்து அவங்க திட்டமிட்டது வந்து ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 18 கோடி திட்டமிட்டிருக்காங்க. ஆனால் இப்போ கையாடல் பண்ணியிருக்கிறது ஒரு கிலோமீட்டருக்கு 250 கோடி கையாடல் பண்ணியிருக்காங்க. எத்தனை மடங்கு கூட கையாடல் பண்ணி கையெழுத்து போட்டு பணத்தை சுவாக பண்ணிட்டாங்க. சிஏ சொல்லுது, சிஏஜி சொல்லுறதுனால நம்ம சொல்றோம், நம்மள சொல்றது தான் சொல்லுது. சிஏஜி என்னன்றாங்க, சுட்டி எல்லாம் காட்டல, இது வந்து ஊழல்னு சொல்லலாது அண்ணா. முறைகேடு நடந்திருக்கு, கண்டுபிடிக்க போறாங்க நடவடிக்கை. முறைகேடு நடக்கிறதுக்கு பேர் தானே ஊழல். இது வந்து ஊழல் நடந்துருச்சுன்னு ஆல்ரெடி பாருங்க, ஒரு கிலோமீட்டருக்கு 18-24 கோடி ஒதுக்கீடு பொதுவாக போட்டிருக்காங்கல்ல, இவங்க வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 250 கோடின்னு போட்டு பணத்தை எடுத்துட்டாங்க, கையாடல் பண்ணிட்டாங்க, ஊழல் நடந்துருச்சு. புரியுதுண்ணா உங்களுக்கு? அதே மாதிரி ஆயுஷ்மான் திட்டத்துல ஒரே நம்பர்ல 500,000 பேரோட பேர் வந்து பணம் எடுத்ததா, 500,000 பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததா, பணத்தை எடுத்துட்டாங்க. அதுல 100,000 பேர் செத்து போனவங்க, ஆல்ரெடி செத்து போனவங்களுக்கு இவரே நம்பரை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டதா, பணத்தை எடுத்துட்டாங்க, கையாடல் பண்ணிட்டாங்க. புரியுதுங்க உங்களுக்கு? அதே மாதிரி டோல்கேட்ல 154 கோடி கையாடல் பண்ணிட்டாங்க, பணத்தை அபகரிச்சிட்டாங்க, பணத்தை எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அயோத்தியா விரிவு திட்டம், மேம்பாட்டு திட்டம்னு கொண்டு வராங்க. அந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திட்டத்துக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த தொகையை அவங்க ஒதுக்கி மக்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, அந்த கொடுத்ததுல மிகப்பெரிய தொகையை இவங்க ஆட்டையை போட்டாங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க. எந்த வேலையும் நடக்கலை. இதெல்லாம் வந்து மிக தைரியத்தோட மிக தெளிவாக 7 துறையில் 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத மிக அழகா அறிக்கையா வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதுல நான் என்ன கேட்கிறேன், சரி இந்த விஷயம் இருங்கண்ணே, இதுல பாருங்கண்ணே, இந்த 9 வருஷத்துல 100 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கு பாரதிய ஜனதா கட்சி. இந்த 9 வருஷத்துல 100 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கு. கடன் வாங்கினீங்கல்ல, என்ன பண்ணீங்க? ரைட்டு, 14 லட்சம் கோடி ரூபாய வாரா கடன் தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. யாரோட சொத்து அது? யாரை கேட்டா? யாருக்கு தள்ளுபடி பண்ணாங்கதான் முக்கியம். தள்ளுபடி பண்ணவும் பூரா வந்து இந்த நாட்டை சுரண்டுகிற மிகப்பெரிய அதானி, அம்பானி, நீரவ் மோடி, விஜய் மல்லையா, இது போன்ற ஆட்களுடைய வாங்கி ஏமாத்தின பணத்தை தள்ளுபடி செய்வதற்கு நீ யாரான்னு கேட்கிறேனா? இல்ல, இதுதான் வந்து அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்க சொல்றாங்க, இது வந்து தள்ளுபடி அப்படின்னு நீங்க எடுத்துக்க கூடாது. என்ன எடுத்துக்கணும்? விளக்கம் கொடுத்துருக்காங்க, தள்ளுபடி எல்லாம் பண்ணல, கடனுடைய ஒரு பகுதியினுடைய வட்டி சதவீதம் எல்லாமே இப்படி சேர்ந்து கடனை வசூல் செய்வதற்கான நடவடிக்கையா ஒண்ணு இது எடுத்திருக்கிறோம். என்னென்ன எடுத்திருக்காங்க? அத வாரா கடனை தள்ளுபடி செஞ்சிருக்காங்கன்னு சிஏஜி கிட்டத்தட்ட வந்து மிக தெளிவா அண்டர்லைன் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்கன்னா, 14 லட்சம் கோடி ரூபாய இவங்க வந்து வாரா கடன் பண்ணிருக்காங்க. அம்மா நிர்மலா சீதாராமனை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க யாருங்க? நான் ஒரு இந்திய குடிமகனா கேட்கிறேன். என் பேர்ல நீ 100 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிற, யார கேட்டு வாங்கின? என்ன கேட்டியா? கேட்கல, நீ வாங்கியிருக்க. ஆனா 14 லட்சம் கோடி ரூபாய வாரா கடன் கடன் வாங்கினவனுடைய சொத்தை பறிமுதல் செய்து அந்த பணத்தை வந்து திரும்ப எடுக்கிறதுக்கு பதிலா யார கேட்டு நீங்க வந்து தள்ளுபடி செஞ்சீங்க? நான் கேட்கிறேன். சரி, எவ்வளவு பெரிய முறைகேடுங்க, நீங்க 2G ஸ்பெக்ட்ரம் ஆர் ராசா மீது சொன்ன அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதை விட நீங்க சொன்ன மாதிரி 6 மடங்கு அதிகப்பு செய்திருக்கும் போது அன்னைக்கு பேசி அந்த ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கி பேசணுமா இல்லையா? தமிழ்நாட்டிலையும் நான் சொல்கிறேன், ஒரு சில யூடியூப் மட்டும் பேசியிருக்கிறாங்க, ஏன் அதை பெரிதுபடுத்தி பேசலை? ஏன் பேசலை? யார் பேசணும் சொல்லுங்க. அதிமுக 2G ஊழல் சொல்லிட்டு முழக்கமிட்டார் ஐயா வைகோ பேச, இதை யார் பேசணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். யார் பேச மாட்டாங்க, யார் பேசுவாங்கிறத முதல்ல பார்ப்போம். அதிமுக கூட்டணியில் இருக்காங்கல்ல ஒரு 15 பேர், அவங்க பேச மாட்டாங்க என்ன? ஏன்னா கூட்டணியில் இருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்காங்கல்ல ஒரு 15 பேர், இவங்க பேசணும்னு
ஆனா பேச மாட்டாங்கன்னு. ஏன்னா அவன் தான் திமுக ஃபைல் 1 திமுக ஃபைல்ஸ் 2 அப்படின்னு போட்டு வச்சுட்டு கொண்டு போய் கவர்னர் கொடுத்துருக்கானே. பாரதிய ஜனதா கட்சிக்காரன் திமுக செஞ்சிருக்கக்கூடிய ஊழல்களை பட்டியலிட்டு திமுக ஃபைல்ஸ் 1 அப்படின்னு ஒன்னு கொடுத்துருக்கான். அடுத்து இன்னொரு பட்டியலை போட்டு திமுக ஃபைல்ஸ் 2 அப்படின்னு ஒன்னு போட்டிருக்கான், ஊழல் பட்டியலை கொடுத்துருக்கான். எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு திமுகவும் திமுக கூட்டணியில் இருக்கிறவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் ஊழலை பத்தி பேசுவாங்க? இன்னைக்கு வந்து அந்த மாநிலத்தினுடைய ஒரு முக்கியமான துறையை அமைச்சரை அரெஸ்ட் பண்ணி தூக்கி கொண்டு போய் விசாரணைங்கிற பேரை உள்ள வச்சிருக்கான். அடுத்து எவன் மேல பாயும்னு அவன் பயந்து உட்கார்ந்துருக்கான். எவனும் யோக்கியம் கிடையாது, எல்லாரும் திருடர்கள். ஃபைல்ஸ் ஒன்ல இருக்கிறவன் யாராரு? இப்ப நமக்கு வர்ற கோபம் என்னன்னா அண்ணாமலை மேல வாய் கிளிய கிளிய நீ பேசுற இல்ல, வாய் இருக்குன்னு பேசக்கூடாதுன்னு சீமான சொல்ற இல்ல, நீ வாய் கிளிய கிளிய பேசுற இல்ல ஐயா, ஃபைல்ஸ் போட்ட இல்ல, நீங்க தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஃபைல்ஸ்ல ஏன் நடவடிக்கை எடுக்கல இன்னைக்கு வரைக்கும், ஏன் எடுக்கல? அப்ப நீ சும்மா வந்து மிரட்டுறியா, மக்களை ஏமாத்துறியா, திமுக ஊழல் பண்ணிடுச்சு ஃபைல்ஸ் ஒன்னு போட்ட இல்ல, நீங்க எங்க ஊழல பேசாதீங்க நாங்க உங்க ஊழல பேசலாம் அப்படின்ட்டு சைலண்டா இருக்காங்க ரெண்டு பேரும். இதுல காங்கிரஸ் கட்சி, நான் என்ன கேக்குறேன், இந்தியா முழுசும் காங்கிரஸ் கட்சி இந்நேரம் ருத்ர தாண்டவம் ஆடி இருக்க வேண்டாமா? இல்லவே இங்க பாருங்க, நிரூபிக்கவே முடியாத அலைக்கற்றை ஊழல், அதை நிரூபிக்கவே முடியல அவங்களால. ஆனா அதை ஒரு பெரிய குற்றமா எடுத்து இந்த காங்கிரஸ் கட்சியை நாரடிச்சு அது கூட்டணியில் இருந்த திமுக கனிமொழி ராஜா எல்லாரையும் கைது பண்ணி ஒரு பெரிய டிராமா அவங்க கிரியேட் பண்ணாங்கல்ல, இந்த RSS கும்பல், இவங்க ஏன்னு சைலண்டா இருக்காங்க? காலில் சலங்கை கட்டி விட்டாச்சு, இப்ப ஏறி சந்தா ஜகன் ஆடணுமா இல்லையா? ராகுல் காந்தி வாயை திறக்காம பேசாம இருக்கிறான். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கார்கே சும்மா உட்கார்ந்துருக்காரு. மாநிலத்தில் ஒரு டம்மியா ஒரு மாநில தலைவர் காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அந்த ஆள் எதுவுமே பேசாம இருக்கான். எல்லாம் எதுக்காக, ஏன் பயப்படுறாங்க? இந்த பிரச்சனையை பத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற யூடியூப் சேனல்ஸ் தான் பேசுது ஒரு சிலது, அதுவும் அதாவது இந்த காசுக்கு போய் கையூட்டுக்கு அடிமை இல்லாமல் இருக்கிற ரொம்ப உசாரா அருமையா வந்து பிரமாதமா செய்யறாங்கண்ணே. என்னன்னா இந்தியா முழுசும் இந்த 77.5 லட்சம் கோடி ஊழலை எந்த முதன்மை மீடியாவும் பேசவில்லை. சிஏஜி இவ்வளவு பெரிய அறிக்கையை கொடுத்த பிறகும் அமெரிக்காவில் இருக்கிற ஊடகங்கள் பேசுது, வெவ்வேறு நாடுகள் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேசுது, இந்தியாவிலே வட இந்தியாவில சில ஊடகங்கள் பெரிய அளவில் பேசுதுங்க. இன்னொரு அதிர்ச்சி தர தகவல் உங்களுக்கு நான் சொல்றேன். IMF நிறுவனம், உலக வங்கி, அந்த வங்கி ஒரு பேர் அறிவிப்பு செஞ்சிருக்கு. அது என்னன்னா, வளர்ச்சி அடைகிற நாடுகள் என்கிற லிஸ்டில் இருந்து சரிந்து இந்தியா புவரஸ்ட் கண்ட்ரி, ஏழ்மையான நாடுகள் பட்டியலுக்கு போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு ஆண்டுகளில் அது வங்காளதேசத்தை விட ஏழ்மையான நாடுகள் பட்டியலில் வந்துவிடும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்கு. இந்த அறிவிப்புக்கு பதில் சொல்ல சொல்லுங்க அண்ணாமலை அவர்களை, இந்த அறிவிப்புக்கு மோடி அவர்களை, அமித்ஷா அவர்களை, மதிப்புக்குரிய அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களை, இந்த அறிவிப்புக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. IMF வந்து சாதாரண நிறுவனமா, உலக வங்கிங்க, உலக வங்கி அறிவிக்குது தவறுன்னு மறுத்து இருக்கணும். இந்நேரம் மறுத்து இருக்கணும்ல, மோடி ஏன் மறுக்கல நிலவுல போய் நிலவின் தென்பகுதியில ஒரு விண்கலம் இறங்குது, அந்த இறங்குற நிகழ்வை பாக்குறதுக்கு பல கோடி பேர், பல கோடி பேர் வந்து அந்த இஸ்ரோவினுடைய அந்த 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 லைவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உயிரை கொடுத்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லாஸ்ட் மினிட் போய் அந்த கடைசி செகண்ட் இருக்குல்லண்ணே, அது போய் லேண்ட்ல எப்படா வந்துட போகுதுன்னு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதுன்னு டக்குன்னு மோடி படத்தை போடுறாங்க. சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற மோடி படத்தை கொண்டாந்து போட்டாங்க. எப்படி லேண்ட் ஆச்சுன்னு யாருமே பார்க்கல, மோடியை பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருந்த பல ஒரு 50 கோடி பேர் இருக்காங்க தெரியுமா, அந்த 50 கோடி பேர் மோடி படத்தை பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. என்னடாச்சு, ஏன் எதிரா, ஏன்டா இவன் படம் வந்திருக்கு, ஏன்டா வந்திருக்கு, ஏன்டா வந்திருக்கு, அப்படியே நிலையா அந்த படம் அப்படியே நின்றுட்டு இருக்குண்ணே. எவ்வளவு பெரிய ஈனத்தனம் இது, இந்த மாதிரியான ஈனத்தனமான வேலையை செய்யறதுக்கு தான் இந்த சங்கப்பரிவர் இயக்கங்கள் பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் எல்லாத்தையும் அரசியலாக்கி அசிங்கப்படுவது, கேவலப்படுவது.
இளைய தலைமுறை பிள்ளைகள் காரி மூஞ்சில துப்புறது மாதிரியான செயல்களை செய்யறது. ஐஎம்எஃப் என்பது உலக வங்கி, அந்த உலகத்துக்கே கடன் கொடுக்கிற அந்த உலக வங்கி சொல்லுது, நீ 100 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி இந்தியாவில் மறு உற்பத்தியை சுத்தமா அழிச்சு ஒழிச்சு இந்தியாவை ஏழ்மையான நாடுகளின் பட்டியலுக்கு கொண்டுட்டு போயிருக்கீங்க இந்த 9 ஆண்டு காலத்துல அப்படின்னு சொல்லுது. இதுக்கு யோசமான இருக்கிற யாராவது ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் வந்து பதில் சொல்ல சொல்லுங்க, மீடியாவிலே கூட பதில் சொல்ல சொல்லுங்க. சரி, சவால் வச்சிருக்கீங்க, சொல்றாங்களான்னு பாப்போம். இப்ப ராமேஸ்வர தொகுதிக்கு நம்ம திரும்ப வரும். காசி வந்து முழுக்க முழுக்க ஒரு இந்துத்துவ மயமாக்க ஒரு நீண்ட நெடிய காலம் அந்த மண்ணுக்கு உண்டான குணாதிசயம் அதை வந்து எப்படி இருக்கிறாங்க அந்த மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அங்க வந்து ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் வந்து அப்படி இல்லை. அங்கே இஸ்லாமிய மக்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ மக்களும் இருக்கிறாங்க. ஏற்கனவே இங்கே வேற ஒரு அரசியல் போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து காசி மாதிரி நினைச்சுக்கிட்டு ராமேஸ்வரம் வந்து அப்படியே உங்களுக்கு ஃபிக்ஸடாக வந்துருமா அப்படின்ற கேள்வி இருக்குது. இல்லைங்க, நாட்டுகள் வந்து சிதையுமா? இல்லை, இப்போ வந்து அண்ணன் செந்தமிழன் சீமானை பொறுத்தளவில் பிஜேபியை இங்கே வேறு விடக்கூடாது. பாஜகவின் முடிவு வந்து ஒருவேளை வந்து மத ரீதியா நம்ம வந்து வென்றலாம், காசிக்கு அடுத்தது ராமேஸ்வரம் தான் புனித பூமி, இந்துக்களுடைய புனித பூமி அப்படிங்கறத முன் வச்சு பேசி மோடி என்கிற இவர்களுடைய தலைமை அமைச்சரா 9 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் நிறைவேற போகுது. அந்த ஒரு கரிஸ்மாட்டிக் இதை, அதாவது ஒரு விஐபி அப்படிங்கிறத வச்சு நம்ம வென்றலாம்னு அவங்க நினைக்கலாம். செந்தமிழன் சீமான் அவர்கள் மோடி ராமேஸ்வரத்துல நின்னா நான் நிப்பேன் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம இன்னொரு கருத்தையும் முன் வைக்கிறார். அது என்ன கருத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிற திமுக மோடியை எதிர்த்து வலுவான ஒரு ஆளை நிறுத்தினால், ஒரு விஐபிய நிறுத்தினால், மோடிக்கு சமமான வலுவான ஆளை நீங்க நிறுத்தினீங்க அப்படின்னு சொன்னா, நான் ராமேஸ்வரம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளித்து எனது வேட்பாளரை நான் அங்கு நிறுத்த மாட்டேன், திமுக கூட்டணி சார்பில் நிறுத்தப்படுகிற அந்த வேட்பாளர் மோடியை தோற்கடிப்பதற்காக நான் இரவு பகலாக உழைப்பேன் அப்படிங்கிறார். திமுகவுக்கு அந்த திராணி இருக்கா? திமுக நிறுத்தணும்னா யாரை நிறுத்தணும்? ஒண்ணு உதயநிதி ஸ்டாலினை நிறுத்தணும், இல்லைன்னா ஸ்டாலின் அவர்கள் நிக்கணும். அந்த மாதிரி ஒரு வேட்பாளரை நீங்க நிறுத்தி, நான் பாரதிய ஜனதா கட்சியை இந்த மண்ணுக்குள்ள வரவிட மாட்டேன்டா அப்படின்னு நிறுத்துறதுக்கான தைரியம் இருந்துச்சுன்னா, நீங்க பாசிச பாரதிய ஜனதா கட்சி உள்ள வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கலாம். அவங்களும் வளரா வளர்ந்து இல்ல, இந்த இடத்துல உங்க கருத்து எனக்கு ஏற்புடையதா இல்ல. பொதுவாகவே வந்து உங்களுக்கு பெரியார் திராவிடம் அப்படின்ற வார்த்தையை கேட்டாவே இந்துத்துவாவுக்கு வந்து நெருப்பு விழுகிற மாதிரி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நீங்க தொடர்ச்சியா பேசிட்டு இருக்குது பெரியார் மண்ணு, இது திராவிட பூமி, சாதியை வந்து ஏற்கனவே நாங்க வந்து அடிச்சு நொறுக்கிட்டோம், இங்க இந்த மாதிரி மத அரசியல் சுத்தமா இங்க எடுபடாது அப்படின்னு நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுல உங்களுக்கு? இப்ப நீங்க வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து முரண்பாடா இருக்கு. ஆமா, ஆனா வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரியம் திராவிடம் பெரியார், பெரியார் ஆரியத்துக்கு அதாவது பிராமணர்களுக்கு இந்த ஆரியம் வந்து திராவிடம், அடுத்தது வந்து பெரியார் அப்படின்னு சொன்னாக்க நெருப்பாயிடும், அப்படியே நடுநடுங்கிடுவாங்க, நெருப்பா வந்து விழுங்கின மாதிரி ஆகும். அது நெருப்பா கண்டு ஒதுங்கி நிக்கிறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். இப்ப ஆக்சுவலா உண்மையா வந்து பார்ப்பனியத்தை, பார்ப்பனிய அடிமைகளை, ஆரியத்தை பார்த்து பயந்து நடுங்கி ஒடுங்கி நிற்பது யாருன்னு பார்த்தா, என்னுடைய அனுபவத்தில் நான் கடந்த 10 ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த திராவிடம் பேசுகிறவர்களும் பெரியாரிஸ்டுகளும் தான் வந்து ஒதுங்கி நிற்கிறத நான் பார்க்குறேன். புரியுதுங்களே? சரி, எப்படி நான் இதை சொல்கிறேன்னா, இப்போ இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, இது பெரியார் பூமி, இது அண்ணா பூமி, இங்கே வந்து யாரும் வந்து இறங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்லண்ணே, அதை நான் மறுக்கிறேன்னே. யார் குரலையும் நீங்கள் வந்து இப்போ எதிரொலிக்கிறீங்க? ஆ, நான் வந்து மறுக்கிறேன். பெரியாரிஸ்டுகள் இந்த பெரியார் இந்த மண்ணில் வந்து எந்த கருத்தை முன்வைத்தாரோ, எந்த பெரியாரை முன்வைத்து இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்களோ, அந்த பெரியாரினுடைய அடிப்படையான கொள்கை என்ன தெரியுமாண்ணே, கடவுள் மறுப்பு. அந்த கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து வந்தவர்கள் தான் அண்ணா, கலைஞர் போன்றவர்கள் எல்லாம். அண்ணாவுக்கு அப்புறமா வந்த கலைஞர் தான் உயிரோடு இருக்கும் போதே சென்டிமெண்ட்டாக வந்து மஞ்சள் துண்டை போட்டுட்டார். இன்னைக்கு துர்கா ஸ்டாலின் கோவில் கோவிலா எப்படி போறாங்கன்னு பாருங்க. ஒரு 15-20 பார்ப்பனர்கள் பேர் பாடியில பூநூல் தெரிய அந்த அம்மாவோட நடந்து போறான். இந்த அம்மா போய் சாமி கும்பிட்டு காணிக்கை செலுத்திட்டு வர்றாங்க. புரியுது உங்களுக்கு? இத எந்த பெரியாரிய இயக்கமும் கண்டிக்கல.
திராவிட நாங்கள் வந்து அண்ணா கொள்கை இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து ஒன்றிய குலம் ஒருங்கிணைத்தேவை, நாங்கள் இறை மறுப்பை செய்யவில்லை அண்ணா. மக்கள்கிட்ட நாங்கள் எதையும் எடுத்துகிட்டு இந்த அரசியலுக்குள்ளே எதுவும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்கள் மக்கள் 90% இந்துக்கள்னு ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். அப்ப நீங்க பெரியார சொல்லக்கூடாது, பெரியார பார்த்து சொல்லக்கூடாது. பெரியார பார்த்து பார்ப்பினர்களும் பார்ப்பனர்களும் பார்ப்பன அடிவரடிகளும் நடுங்கிறாங்க. பெரியார் என்பது ஒரு நெருப்பு, திராவிடம் என்பது ஒரு நெருப்பு அப்படின்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அதை விடுங்க அண்ணன். கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்கள்ல இருக்கிற சிறு தெய்வங்களையும் குடமுழுக்கு பண்ணி, கும்பாபிஷேகம் பண்ணி, ஒரு ஐயரை வந்து போட்டு சிறு தெய்வங்களை ஐயர்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்கண்ணே. எல்லா கிராமங்கள்லயும் இன்னைக்கு வந்து ஐயனாருக்கு குடமுழுக்கு நடக்குது, வீரனாருக்கு குடமுழுக்கு நடக்குது, காளியம்மாவுக்கு சிறு தெய்வங்களுக்கு எல்லாம் குடமுழுக்கு நடத்தி சிறு தெய்வங்களை எல்லாம் இந்து கடவுளாக மாத்துகிற முயற்சியை பண்றாங்க. இதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு கிராமத்துல கூட ஒரு தீக்காக்காரம் கூட கிடையாது, ஒரு திராவிட சிந்தனையாளரும் இதை ஏண்டா செய்யறீங்க, நாங்க செய்ய விட மாட்டோம், இது சிறு தெய்வ வழிபாடு என்பது இந்து மத வழிபாடு இல்லை என்று சொல்லி தடுத்து நிறுத்துவதற்கு ஒருத்தர் கூட கிடையாது. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல எல்லா கிராமங்களையும் சாய்பாபா கோவில்களை கட்டி எழுப்பி விட்டார்கள். அன்றைக்கு நான் வந்து திருச்சியில இருந்து மதுரைக்கு போறேன், 2 வயலையும் இருக்கிற கிராமங்களை பாக்குறேன், ஒரே மாதிரியான இப்படியே வந்து ஒரு மரக்காவை கவுத்து வச்சது மாதிரி ஒரு கோபுரம், அதாவது மஞ்சள் கலர்ல, அதாவது தங்க கலர்ல, ஒரே மாதிரி இருக்கு அந்த கோயில்கள் எல்லாமே. இந்த சாய்பாபா கோயில்கள் என்னைக்குங்க வந்துச்சு? சாய்பாபா யாரு? எப்ப அந்த கடவுள் இங்க கொண்டு வரப்பட்டுச்சு? இந்த 10 ஆண்டுகள்ல இதை நடத்திருக்கான். இதை தடுத்து எந்த திராவிட இயக்கம் போய் தடுத்து நிறுத்துச்சு நீங்க சொல்லுங்க. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 3 சொல்லி இருக்கீங்க. ஆமாங்க, கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னாடின நம்ம திருவண்ணாமலையில நெல்லையப்பர் கோயில்ல, மதுரை அழகர் கோயில்ல, இந்த மாதிரி முக்கியமான கோவில்களெல்லாம் ஒரு 50,000 பேர் 25,000 பேர் திரள்வாங்கண்ணே. ஆனா இன்றைக்கு சாலிடா திருவண்ணாமலையில 25 லட்சம் பேர் திரள்றாங்க. ஆமா, ஆன்மீக சிந்தனை என்பது வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கு, ஒரு மறைமுகமா வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கு. எப்படி வளர்த்தெடுத்தாங்க? பெண்கள்கிட்ட கொண்டுகிட்டு போனான், விதவிதமா வேற வேற மாடல்ல கொண்டுகிட்டு போனான். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இல்ல உங்களுக்கு அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள், பொருளாதார சிக்கல்கள், தொலை தொடர்பு வாகன வசதி வாய்ப்புகள் கம்மியா இருந்தது கூட்டம். ஆமா, இன்னைக்கு எல்லா விதத்திலும் ஓரளவுக்கு வாகன வசதிகள் ஏற்பாடு இருக்குது, ஓரளவுக்கு பொருளாதாரத்திலயும் இருக்குதுன்றதால உங்க இறை நம்பிக்கை நாடி போறதுல கூட்டம் அதிகமா தெரியுது உங்களுக்கு. ஆமாங்கண்ணா, அதுக்கு நீங்க திராவிடத்துக்கு என்ன நீங்க சொல்ல? இல்லண்ணா, திராவிட சிந்தனையாளர்கள் சொல்றாங்கல்ல, இது பெரியார் மண்ணு, இங்க வந்து எப்படி வந்ததுன்னு கேட்க, பார்ப்பனியத்தினுடைய அடிப்படை கருத்தியலே கடவுள் நம்பிக்கை தானே, அதை தகர்த்து பார்ப்பனியத்தை ஒழிக்கணுங்கிறது தானே பெரியார் சிந்தனை. நீங்க தகர்க்கல, மாறாக திராவிடம் சுருங்கி போச்சு, அருகி போச்சு, குறைஞ்சு போச்சு. அடுத்த தலைமுறை பிள்ளைகள்கிட்ட திராவிட சிந்தனையை நீங்க வளர்க்கல. நீங்க ரெண்டுக்கு தான் திராவிடத்தை பயன்படுத்துறீங்க, பெரியார பயன்படுத்துறீங்க. ஒன்னு பிழைப்புக்கு பயன்படுத்துறீங்க, ரெண்டு பெரியார் சேர்த்து வச்ச சொத்துக்களை நிர்வகிச்சு நல்ல செழிப்பா வாழ்றதுக்கு பயன்படுத்துறீங்க. பெரியாரியத்தை நீங்கள் வளர்க்கவில்லை. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் பெரியாரை போற்றுகிறவர்களாக வளரல, எல்லாமே ஆன்மீகவாதிகளா போயிட்டான். இப்ப அதை விட இன்னும் முக்கியமானது சொல்றேன், கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல வடநாட்டுக்காரன் 1.5 கோடி பேர் வந்து குடியேறியிருக்கான். எதுக்கு? தமிழர்களை சிறுபான்மையினால மாத்துறது. எச்சி ராஜா, எச்சி ராஜா பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகி, அவரு அதான் சொல்றாரு. ஆமா, கூடிய சீக்கிரத்துல நீங்க எல்லாம் இங்க சிறுபான்மையினர் வெளிப்படையாவே பேசுறாரு. ஆமா ஆமா, இதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி எந்த சீராவது எந்த சாமியாராவது பொது வெளியில வந்து நாங்களும் சோழா பாட்டில் விடுவோம் அப்படின்னு பேசியிருக்கானா? மிரட்டி பேசியிருக்கானா? அச்சமற்று பொது வெளியில வந்து நின்று இருக்கானா? ஆனா இந்த 10 ஆண்டுகள்ல எத்தனை முறை எத்தனை இந்துத்துவ சாமியார்கள் வெளியில வந்து மிரட்டல் விடுறாங்க, எந்த தைரியத்துல விடுறாங்க? தமிழ்நாட்டில் கேட்கறதுக்கு ஆள் இல்லை என்கிற தைரியத்துல விடுறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், திராவிட சிந்தனையாளர்களே, பெரியாரிய பற்றாளர்களே, சும்மா சும்மா ஒரு வார்த்தையில மட்டும் பேசிட்டு இது பெரியார் மண்ணு இது பெரியார் மண்ணு பேசிட்டு இருக்காதீங்க. பெரியார் சிலைகளுக்கே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற சூழல் தான் இன்றைக்கு 10 ஆண்டுகள்ல பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி இருக்குது, இந்துத்துவ கட்சிகள் உருவாக்கி இருக்க ஒளிய. அதே மாதிரி சொல்றேன், இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் எந்த மாநிலத்தில், குறிப்பா தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்குவோம், தமிழ்நாட்டுல 54 இடங்கள்ல ஆர்எஸ்எஸ் பேரணி நடந்த வரலாறே கிடையாது. ஆனா இப்ப நடக்குது.
பெரியார் அம்மன் ஏன் தடுத்து நிறுத்தல, ஆர்எஸ்எஸ் பேரணியை அட்டிச்சு ஏன் இந்த மண்ணை விட்டு விரட்டி ஓட விடல, 54 இடத்துல நடக்கும்போது எத்தனை இடத்துல தகராறு பண்ணீங்க நீங்க, ஆர்எஸ்எஸ் இந்த மண்ணில் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி செய்யல நீங்க. திராவிடம் பெரியார் அப்படின்னாக்கா ஆரியர்களுக்கு, அதை குறிப்பா பிராமணருக்கு இந்துத்துவாவுக்கு ஒரு பெரிய அளவுல அச்சம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அச்சம் சுத்தமா போயிடுச்சு. நெருப்புன்னு சொல்றாங்களே, அந்த நெருப்புங்கிறது வெறும் வார்த்தை என்ன, அந்த அச்சம் எல்லாம் இன்னைக்கு சுத்தமா போயிடுச்சுன்னே ஒன்னு இல்லைண்ணே. இன்னைக்கு ஊடகத்தை எடுத்துங்கண்ணே, எத்தனை பிராமின்கள் ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸோட பிரதிநிதிகள், ஆமா நான் ஆர்எஸ்எஸ் காரன் தான், நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவன் தான் அப்படின்னு தைரியமா சொல்லிக்கிட்டு என்ன பேச்சு பேசுறாங்க யோசிச்சு பாருங்க. எச் ராஜா என்ன மிரட்டல் மிரட்டுறாரு, ரங்கராஜ் பாண்டே என்ன உருட்டல் உருட்டுறாரு, எஸ் வி சேகர் என்ன பேச்சு பேசுறாரு, இதுக்கெல்லாம் ஏதேனும் ஒன்றுக்கு எதிர்வினை ஆட்டியிருக்காங்களா? எதிர்வினை ஆற்றுவாங்க, எப்படி தெரியுமா ஆற்றுவாங்க, எதிரி இருக்கான்ல அவன் எதுவும் பயந்துடக்கூடாது, எதிரிக்கு எந்த அச்சமும் வந்துடக்கூடாது, நாங்கள் அடையாள உண்ணாவிரதம் இருப்போம், பன்றிக்கு பூநூல் போடுவோம். பன்னிக்கு பூநூல் போட்டா அவன் என்னங்க அவன், அவன் வேலைக்கு போக மாட்டானா? ஐயோ இன்னைக்கு பன்னிக்கு பூநூல் போட போறாங்களே, நான் என்ன பண்றது அப்படின்னு உட்காந்துருக்க போறானா? சொல்லுங்க பாப்பா, எதிரியே அச்சுறுத்தாத போராட்டங்களை தொடர்ச்சியா இந்த மண்ணில பண்ணி, அடையாள உண்ணாவிரதங்களை அடையாள போராட்டங்களை பண்ணி எதிரி அச்சமற்றவனாக மாறிவிட்டான். அதனாலதான் அவன் பொது வெளியில உட்காந்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களை மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டுறான். ஏன்னா நீ போய் எவனும் எதுவும் எதிர்வினை ஆற்ற மாட்ட, அது அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு எதிர்வினை ஆற்றுகிற இடத்தில் திராவிட சிந்தனையாளர்கள் பெரியாரிய சிந்தனையாளர்கள் இல்லை, இதுதான் உண்மை, இதை அவர்களை ஏற்றுக்கொள்ள சொல்லுங்க. முதல்ல சும்மா உட்காந்துக்கிட்டு மீடியாவில் வந்து தமிழ் தேசியம் பேசுறவர்களை விரட்டுறது மிரட்டுறதை விட்டுட்டு பெரியாரியம் இன்றைக்கு நீர்த்து போய்விட்டது. பெரியாரிய சிந்தனையாளர்கள் என்பவர்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பெரியாரியத்தை கடத்தவில்லை, வெறுமனே வாய் சவடால் பேசுகிறவர்களாக மாறி போய்விட்டார்கள். இவர்களுக்கு பிறகு இந்த சிந்தனை என்பது இந்த மண்ணிலேயே இல்லாம போயிடும். இந்த மண்ணில் பெரியாரிய சிந்தனை இல்லை என்பதற்கு ஒரு ஆதாரமா தான் நான் இந்த கருத்துக்களை நான் சொல்லிட்டு வர்றேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மண்ணில் இன்றைக்கு ஆன்மீகம் தலைத்து ஓங்கி நிக்குது. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய அடையாளங்கள் அனைத்தையும் பிராமின்கள் தங்கள் அடையாளமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். கோவில்களில் இருக்கக்கூடிய பூசாரிகள், அதாவது பிராமணர்கள் எல்லாம் வெளியில வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை மிரட்டுகிற அளவுக்கு, அரசியல் பேசுகிற அளவுக்கு ஒரு துணிச்சலை அவர்கள் வந்து பெற்றிருக்கிறார்கள். ஊடகத்தை தங்கள் கையில வச்சுக்கிட்டு ஊடகங்கள்ல உட்காந்துக்கிட்டு பெருவாரியா வாழுகிற தமிழர்களை கிரிட்டிசைஸ் பண்ணுகின்ற ஒரு சூழலை இன்னைக்கு வந்து உருவாக்கியிருக்கு. இப்ப இதையெல்லாம் நீங்கள் கேட்டதுக்கு அப்புறமா சொல்லுங்கண்ணே, பெரியார் என்கின்ற பெயரையும் திராவிடம் என்கின்ற பெயரும் நெருப்பு துண்டுகளா? இந்த நெருப்பு துண்டுகளை விழுங்க முடியாமல் ஆரிய பார்ப்பனியம் பயப்படுதா? இந்துத்துவா பயப்படுதா? யோசிங்க. அப்ப இது வந்து இப்படியே நீங்க பேசிட்டு இருக்க போறீங்க, இன்னும் உண்மையை சொல்லட்டுமா உங்களுக்கு? தமிழ் தேசியம் வளராம இருந்திருந்தா இன்னமும் ரொம்ப வீணா போயிருப்பாங்க. பெரியார் சிலையை நீ வந்து மாலை போட்டேனா, பெரியார் சிலைக்கு செருப்பால் அடிச்சேனா, முதல்ல களத்தில் குதித்து நின்று பேசுவது யார்? தமிழ் தேசியர்கள் தான் இன்னைக்கு வந்து பேசுறான். பெரியார் என்னுடைய முன்னத்தியே பேச வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குது உங்களுக்கு? அதுக்கு சம்பந்தம் இல்ல, திராவிடம் தான் வந்து. அப்படி கிடையாது, வெளிப்படையாவே பேசுறேன். இது வந்து சும்மா அந்த பார்ப்பனத்தனம் நீங்கள் சொல்லி பேசிட்டு இருக்குது, ஏமாத்துத்தனம் நான் வைக்கிறேன். தமிழ் தேசிய தளத்தில் நீங்கள் பெரியாரை வந்து எதனாச்சுன்னா நாங்கள் தான் முதல்ல குதிப்புன்றதே ஒரு ஏமாற்று வேலை, மோசடி வேலை. அப்போ திராவிட செய்கிறது தான் நீங்களும் செய்வீங்க. இந்த மண்ணுக்கு பெரிய துரோகம் செய்தது, இந்த சித்தாந்தத்தில் மிகப்பெரிய தவறுகளை செய்தது திராவிடம் தான் சொல்கிறோம், கரெக்டாக. அதில் மாற்றுகிறது இல்லை. இந்துத்துவா வந்து நேருக்கு நேராக எதிர்க்கக்கூடியது ஆரிய தமிழ் தேசியம்னு சொல்ல வரோம். ஆனால் ஆரியமும் திராவிடம் எப்போ பார்த்தாலும் கை கோத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பல உதாரணங்கள் நிறைய நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் பெரியார் எதனா செய்துட்டா நாங்க தான் போய் நிப்போம் கேப்பனா, எந்த விதத்துல நியாயம் இல்ல? இப்படி ரெண்டு பேசு இல்லண்ணா. இப்ப நாம வந்து நீங்க சொல்றதுல எனக்கு எந்த மாற்றுக்கிறதும் இல்ல, ஆனா அதே நேரத்துல நான் சொல்றேன், அவங்க பாட அவங்க கேட்டுக்கிட்டு போட்டு இல்ல அப்படி நம்ம போயிட முடியாது. அது என்ன காரணம்னு சொல்றேன்னா, ஒரு 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 மனிதனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் ரெண்டா நீங்க பிரிக்க வேண்டியிருக்கு, நல்லது கெட்டதுன்னு. பெரியார் செய்த நல்லதுகள் என்ன, பெரியார் செய்த இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் செய்த கேடுகள் என்ன அப்படிங்கும் போது, நம்ம தமிழ் தேசிய பார்வையா அதை பார்க்கிற போது பெரியார் செய்ததுல கேடுகள் அதிகமா இருக்கு.
அதற்காக அவர் செய்த நல்லதுகளை புறக்கணிக்க முடியாது. அதை நம்ம வந்து புறக்கணித்து தமிழன் தன்னுடைய அறத்தில் இருந்து அவன் விலக மாட்டான். அதனால நம்ம சொல்றோம், என்ன வந்து நல்லது செய்தன்னு கேட்கறதுக்கு அறத்துல இருந்து புறக்கணிக்கதான் அர்த்தமா? இல்ல அப்படி கேட்கறேன், என்ன நல்லது செய்திருக்கிறாங்க சொல்லுங்க. இல்ல நான் அப்படி இல்லை. தமிழர்களுடைய இப்ப வந்து பெண்ணிய விடுதலைக்காக அவர் வந்து போராடி இருக்காரு. மூட நம்பிக்கைகளை முன்வைத்துதான் பார்ப்பனர்கள் தமிழர்களை பெண்ணிய விடுதலை முன்னாடி கிடையாதா தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில்? இல்ல அப்படி பாக்குறதுக்கு இல்ல, இல்லைன்னா தொடர்ச்சி தான் முக்கியம். உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்து கல்வி தமிழ்நாட்டில் இல்லையா, இங்க இருக்கக்கூடிய திருவள்ளுவர் படிக்கலையா, தொல்காப்பியர் படிக்கலையா, இளங்கோவடிகள் படிக்கலையான்னு கேட்டா அவங்க எல்லாம் படிச்சவங்க தான் இருந்தாங்க. ஆனா அது தொடரல, தொடராமல் ஆரிய பார்ப்பனியம் உள்ள பூந்து ஒரு பெரிய கேட்டை விளைவித்து இவர்கள் தான் படிக்க வேண்டும், இவர்கள் தான் சண்டை போடணும், இவன் தான் வந்து உழைக்கணும்னு சொல்லி ஒரு பாகுபாட்டை கொண்டு வந்து அதை தடுத்து நிறுத்தி வைத்திருந்த போது அந்த உரிமைக்காக போராடியவர்கள் அனைவருமே தமிழர்களுடைய நினைவு கூறியவர்கள் தான். இந்த விதத்துல வந்து ஒரு விவாதத்துல நான் இன்னொரு கேள்வியை வந்து வைக்கிறோம். 13ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியிலிருந்து 14 தொடங்கி 19 வரைக்கும் பாரதியாருங்கிற ஒரு மனிதர் மட்டும்தான் இலக்கியத்துல வராரு. இடைப்பட்டவங்களில் இருந்தவங்க யாருமே இல்லை. அப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இத்தனை பேர் இல்லாம போனாங்களா, இல்லாமல் ஆக்கப்பட்டார்களா, ஒரு இலக்கிய படைப்பும் வரல, பாரதி தான் 19ஆம் நூற்றாண்டுல வந்து வராங்க, அது பிறகு நிறைய பேர் வராங்க. இப்ப இடைப்பட்ட அந்த காலத்துல நடந்த அரசியல் வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்காம நீங்க இப்படியே வந்து நாங்கள் வந்து எல்லாம் கொண்டு வந்துட்டோம், நாங்க வந்து எல்லாம் கொண்டு வந்துட்டோம்னா இடையில இவ்வளவு பெரிய மோசடி நடந்ததையும் பேசணுமா இல்லையான்னு ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். உரிமை உண்மையா? இப்ப அதுதானே, இப்ப நம்ம சண்டை போட்டுக்கிறத விட ஒரு திராவிடர் வரட்டும், சரி எனக்கு தெளிவில்ல, புரிய வச்சுட்டாங்கன்னா நான் கொஞ்சம் இல்ல. இப்ப நான் எந்த புரிதல்ல இருந்து நான் வந்து இதை வந்து பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மண்ணுக்காக உழைத்தவர்கள்ல அவருடைய உழைப்பை நம்ம வந்து ரெண்டா பிரிக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு பிரச்சாரம் செய்தார், தொடர்ச்சியா பிரச்சாரம் செய்தார், செய்துகிட்டே இருந்தார், சரி, அதனுடைய பலன் ஒண்ணுமே இல்லைன்னு அவங்களுடைய திராவிட பிள்ளைகளே நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்கன்னு என்னுடைய வாதம். ஆமா, நான் 50 ஒரு கருத்தியல் வந்து நான் எப்பவுமே ஒரு நிலப்பரப்புல ஒரு கருத்தியல் ஒரு 50 ஆண்டுகள் தான் நிலை கொண்டிருக்கும். இப்ப திராவிட கருத்தியல் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தாண்டி சேர்ந்தீங்களா? ஆமா, ஆர்எஸ்எஸ் கருத்தியல் உருவாக்கப்பட்ட காலகட்டத்திலேயே பெரியாரிய சிந்தனைகள் இந்த மண்ணில் நம்ம மண்ணில் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா பெரியார் தமிழனுடைய கருத்துக்களை எடுத்து முன் வச்சு பேசின ஒரு ஆளே ஒழிய அவர் ஒன்றும் கடவுள் மறுப்பு கொள்கைகளை அவர் மட்டும்தான் முன் வச்சாருன்னு கிடையாது. நம்ம சித்தர்கள் முன் வச்சாங்க. நாடி நாடி நாடியே நாட்களும் கழிந்தபின் ஓடி ஓடி ஓடியே உட்கலந்த ஜோதிய தேடி தேடி ஒரு இளவும் இல்லடான்னு சொன்னவன் தான் நம்முடைய சித்தர்கள். புரியுதுங்களா? என்னடா சாதி, என்னடா எலும்புல தசையில இலக்கம் விட்டு இருக்குதா அப்படின்னு கேட்டவன் தான், பரத்தி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ அப்படின்னு கேட்டவன் தான் நம்முடைய சித்தர். புரியுதுங்களா? நம்முடைய சித்தர்கள் எல்லாவற்றையும் அறிவுபூர்வமா ஆய்வு செய்து எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய முப்பாட்டன் என்று நாம் இன்றைக்கு போற்றி கொண்டிருக்கக்கூடிய அயோத்திதாச பண்டிதர் கடவுள் மறுப்பாளர், கடவுள் குறித்து கடுமையாக ஆய்வு செய்த ஒருத்தர். ரெட்டமலை சீனிவாசன் கடவுள் குறித்து கடுமையாக ஆய்வு செய்த ஒருத்தர். கடவுளை மறுத்துதான் புத்தர் தன்னுடைய கருத்துக்களை பரப்புவதற்கு தன்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் தூக்கி வீசிட்டு மக்கள்கிட்ட வந்தார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த நிலப்பரப்பின் ஆதி கடவுள் மறுப்பாளன் யாருன்னா கபிலர். இப்படியெல்லாம் நிறைய பாரம்பரியம் நமக்கு இருக்கு, இல்லாம எல்லாம் இல்லை. ஆனால் இவற்றையெல்லாம் மூடி மறைத்து தமிழர்களை ஒட்டுமொத்தமா மறைச்சு அவர்களுடைய கருத்தியலை மறைச்சு சொல்ல வர, இத்தனையும் நீங்க மூடி மறைச்சிட்டு பெரியார் வந்த பிறகுதான் விளக்கு எரியுது, அந்த வெளிச்சத்துல நாங்கெல்லாம் இருக்கிறோம் சொல்றது வேண்டாம் அப்படின்னு நான் மறுக்கிறேன். இல்லன்னா அதுக்கு அவருடைய உழைப்பை வந்து நான் முழுக்கமாக மறுக்கல. இல்லங்கண்ணா வந்து போர்ச்சுகிறோம், அவரும் செய்தார் அப்படின்றது என்னுடைய வாதம். ஆமா, அதை நம்ம ஒரு நாளைக்கு விரிவா பேசுவோம், அந்த தொடர்பு பேசுவோம் பேசுவோம். இப்ப இந்த விஷயத்த நம்ம முடிவு கொண்டு வந்தோம். இப்ப மீறி இங்க இந்துத்துவா கால் பதிக்கிறது என்றால் அதுக்கு யார் காரணமா இருக்க முடியும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தான் காரணமா இருக்க முடியும். காரணம் என்னன்னா இவங்க மறைமுகமா வந்து பிஜேபி கூட வந்து கை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நேரடியா எதிர்க்கலன்னு சொல்றீங்க? நேரடியா எதிர்க்காம மக்களை ஏமாத்திக்கிட்டு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து அவன் வந்து ஒரு படம் எடுக்கிறான், கேரளா ஸ்டோரின்னு. அந்த படத்தை நான் காவல்துறை பாதுகாப்போட வெளியிடுவேங்கிறான். ஏப்பா, திமுக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருக்கிறீங்க, இஸ்லாமிய இயக்கங்கள் உங்களோட வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கு, சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னா சிறுபான்மையரோடு பழகாதீங்க, இஸ்லாமியனோடு பழகுனீங்கன்னா உங்களை மதமாற்றம் பண்ணி ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்துக்கு கொண்டுட்டு போயிடுவான்னு ஆர்எஸ்எஸ்காரன் பணம் எடுத்து விடுறான். அந்த படத்தை நான் போலீஸ் பாதுகாப்போட விடுவேன்னு நீங்க சொல்லலாமா?
நீங்க சொல்றீங்க. சரி, மோடி மோடி ஒரு அயோக்கியன், இஸ்லாமியர்களை கொன்று குவித்த ஒரு அரக்கன்னு சொல்லி பிபிசி வானொலி ஒரு ஒரு ஆவணப்படம் வெளியிடுது. குஜராத் கலவரம், ஆமா குஜராத் கலவரம் சம்பந்தமா ஒரு ஆவணப்படம் நேரடியா மோடியை குற்றச்சாட்டி வெளியிடுது. அத பினராயன் விஜயன் தன்னுடைய கவர்மெண்ட்ல அதை வெளியிடுறாரு, புரியுதுங்களா, போலீஸ் பாதுகாப்போட அதை வெளியிடுறாரு. ஆனா இங்க அந்த படத்தை அந்த லேப்டாப்ல பாத்துக்கிட்டு இருந்த பாத்துக்கிட்டு இருந்த மாணவர்களை கூட நீங்க கைது பண்றீங்க, தமிழ்நாட்டுல தடை பண்றீங்க. அப்ப இதை எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறது? கோபேக் மோடி, நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இப்ப வெள்ளை கொடை பிடிக்கிறீங்க, எங்க கருப்பு கொடை பிடிச்சா அவர் மனசு அந்த கோபேக் மோடியை ஞாபகப்படுத்திடுமோ அப்படின்னு வெள்ளை கொடையை போய் பிடிக்கிறீங்க. புதிய கல்விக் கொள்கைன்னு ஒரு RSS கல்விக் கொள்கையை கொண்டுட்டு வர்றான், அதை நீங்க மாத்தி வீடுதோறும் கல்வி அப்படின்னு சொல்லி நீங்க கொண்டுட்டு போறீங்க. இதையெல்லாம் நாங்கெல்லாம் என்ன விவரம் தெரியாதவங்களா? எங்களுக்கெல்லாம் வந்து புரியாமையா இருக்கு. இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்துவ மக்களுக்கு தாங்க புரியாம இருக்கு. எங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிகிறது, இஸ்லாமிய விரோதி திமுக RSS பாரதிய ஜனதா கட்சியோடு மறைமுகமாக கூட்டு வச்சிருக்கிற கள்ள களவாணி கும்பல் இந்த திமுக கும்பல் அப்படிங்கிறது நமக்கு நேரடியா புரியுதுங்க. அதனால இந்த மண்ணில் 54 இடத்துல RSS பேரணியை அனுமதிச்ச திமுக மனம் மகிழ்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை ஏற்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பார்வை. சரியான நிறைய விளக்கம் சொல்லியிருக்கீங்க இந்த முறை வந்து. அதாவது பெரியார் திராவிடம் என்றால் பார்ப்பனத்துக்கு இந்துக்கு ஒரு பெரிய நெருப்பாக இருக்கும் எரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடு நிறைய இருக்குது, ரெண்டும் பின்னி பிணைந்திருக்கிறது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் சொன்னதுலேருந்து வச்சு. மக்கள் கருத்து என்ன எதிர்பார்ப்போம், மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி அண்ணா, நன்றி, வணக்கம் அண்ணா. பிஓஓ கவர்மெண்ட் ஆபீசர் சின்ன ஜாமி, அப்ப யார் காரியம் செய்யறது? படிப்புக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு தந்த தொழில் இருக்குல்ல, நம்ம என்ன குறைஞ்ச சாதியா?